Hi all, welcome to my channel Priyanka's Design Studio. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கூடிய வங்கி டிசைனிங் பத்தி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜர்தோசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த வங்கி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களோட ஸ்லீவ் லென்த்து இதில் சென்டராக வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் கேட்ட மாதிரி நம்ம வந்து வங்கி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங்காண்டி அண்ட் ரெண்டு சைடுமே செயின் ஸ்டிச் வந்துடும். அதுக்கு சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி லோடிங் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து ஜர்தோசி மெட்டீரியலோட ஒரு லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். வங்கியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஸ்டிச்சஸ்லேயே வந்து ஜர்தோசி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் அண்ட் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் யூஸ் பண்ணியிருக்க ரிங் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ரிங்குமே. ஸோ வந்து ரிங் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயம் தேவையே படாது. அண்ட் மேலே ஒட்டியிருக்க ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்டிங் தான். ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக ஜெர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பேஸ்டிங்கில் தான் பண்ணியிருக்கோம். தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டராக வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாரீ வந்து மெரூன் கலர் சாரீ. ஸோ மெரூன் கலர் சாரியில் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி டிசைனிங் இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃப்ளவர் எடுத்து நம்ம வந்து சென்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சாரீ கலரில் வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹைலைட்டட் காண்டி கோல்டு ஸ்டோன்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலர் அண்ட் கோல்டு பேஸில் இந்த டிசைனிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கு. ஃபுல் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜர்தோசி தான். ஸோ ஷார்ட் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனிங் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கூட அம்மாவுக்கு வந்து டிசைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட் லுக்கிங் ப்ளவுஸ் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணும் பட் வந்து லுக் வைஸ் வந்து ரொம்பவே ஒரு எலிகண்ட் அண்ட் ரிச் லுக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். சேம் டிசைன் வந்து நம்ம ஜரி யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஜரி யூஸ் பண்ணிட்டு இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு ஸோ ஒரு சிம்பிள் தாராளமாக பண்ணலாம், சேம் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அவுட்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரிச் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் ஸ்லீவ் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஜர்தோசிலே வந்து ஒரு லோடிங் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஜர்தோசியில் ஒரு சிங்கிள் லைன் லோடிங் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கில் என்ன மாதிரி பண்ணியிருக்கோமோ சேம் தான் பேக் நெக்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு ஜர்தோசி லோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லீவ் இதுதான். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நீட் அண்ட் எலிகண்ட் லுக்கிங்காக இருக்கும். பிரைட்ஸோட அம்மாக்களுக்குலாம் இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஒரு சிம்பிள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் வித் ஒரு சிம்பிள் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் அவங்களுக்கு வந்து மெரூன் கலர் சாரீக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வேர் பண்ணும் போது ரொம்பவே வந்து நீட் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்க்கும் சரி, மேரேஜ் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ்க்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெரூன் கலர் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து ரோஸ் மோட்டிவ்ஸ் இருக்க சாரீ, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனிங் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வரப்போகும்போது ரொம்பவே ஒரு ஆப்டான டிசைனிங்காக இருக்கும். இந்த டிசைனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ அப் ஆகும். தேங்க்யூ.